ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக கடைகளில் பண்ணுற பீட்சாவில் மைதா, ஈஸ்ட், சீஸ், பீட்சா சாஸ்னு இதெல்லாம் பயன்படுத்தி செய்வாங்க. நம்ம இன்னைக்கு எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சூப்பரான பீட்சா அதே டேஸ்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்சா யாருனாலும் சாப்பிடலாம், ஏன்னா இதை நம்ம முழுக்க முழுக்க கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பீட்சாவை நம்ம ஓவனில் பேக் பண்ண போகிறது கிடையாது. எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கக்கூடிய தோசை தவா எல்லாம் ஃப்ரை பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு 120 கிராம் இருக்கும், கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் சர்க்கரை, கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சின்ன பிஞ்ச் பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சர்க்கரை எல்லாமே சரிசமமாக பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஈஸ்ட் எதுவும் சேர்க்கலை, அதனால தயிர் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அரை கப் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. மாவு வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் லூஸாக தான் பிசைஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், கையில் கொஞ்சம் மாவு ஒட்டும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற அளவுக்கு லூஸாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசைகிறப்போ அந்த பீட்சா டோக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். 20 நிமிஷம் போல் ஊறட்டும். பீட்சாவுக்கு தேவையான மீத பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் லைட்டான காட்டன் துணி விரிச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஊற்றிக்கலாம். தயிரில் இருக்க தண்ணியையும் அந்த கெட்டியான தயிரையும் மட்டும் நம்ம பிரித்து எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்துறப்போ நம்ம தண்ணியெல்லாம் வந்து கீழே வந்துடும், தயிர் மட்டும் கெட்டியான தயிர் மேலே இருக்கும். இது வந்து நம்ம சீஸ்க்காக வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை எதுலையாவது கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே வடிஞ்சிரும், நம்ம சீஸ்க்கு தேவையான கெட்டியான தயிர் ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம பீட்சாவுக்கு தேவையான சாஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணிட்டு 3 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா 2-3 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துலேயே தக்காளியோட தோல் வந்து பிரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இந்த 2 தக்காளியை நம்ம தோலை எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இந்த தக்காளியிலையும் தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சாஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அரை பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பூண்டும் 30 செகண்டுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது டொமேட்டோ பியூரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 30 செகண்ட் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் உப்பு, தக்காளியோட புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குடைமிளகாய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். குடைமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கி விட்டுறலாம். 2 நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பன்னீர் டிக்கா பீஸா தான் பண்ண போறேன். அதுக்கு பன்னீரை டிக்கா பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சுக்கலாம். இந்த பன்னீரில் உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், தயிர் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். சிக்கன் பண்ணுறதுனாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த டாப்பிங்ஸ்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பீட்சாவுக்கு சீஸ் பண்ணிடலாம். இந்த கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம கப்பில் கலந்து வச்சுருக்க கோதுமை பாலை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 செகண்ட் போல் கலந்தா போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். 5-7 நிமிஷம் போல் ஆகும் நல்லா கெட்டியாகி வர்றதுக்கு.
ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தயிர், அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இதை இது கூட சேர்த்துட்டு அடுத்த 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சாஸ் வந்து நல்லா கெட்டியாக ரெடி ஆயிரும். இதுதான் வந்து நம்ம சீஸுக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். கடையில் சீஸ் வாங்க முடியலனாலும் இல்லை அந்த சீஸை விரும்பாதவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப நேரம் வத்த விட்டுறக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் கழிச்சும் நல்லா கெட்டியாக தான் செய்யும். இப்போ நம்ம பீட்சா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மாவு எவ்வளோ நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இதில் நான் 3/4 பங்கு மாவு எடுத்திருக்கேன் என்னோடய பீட்சா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு பெரிய பீட்சா வேணும்னா இந்த ஃபுல் மாவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பண்ணியிருக்க பீட்சா 9 இன்ச் சைஸ் இருக்கும். ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. நம்ம பீட்சா வந்து இன்றைக்கி அவன்லேயோ எதுலேயுமே நம்ம பேக் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஃப்ரை பேனில் தான் பண்ண போகிறோம். இந்த பீட்சாவோட பேஸ் வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடக்கூடாது. இந்த ஒரு மீடியம் சைஸில் ரெண்டுக்கும் மீடியமாக நம்ம தேய்ச்சி நம்ம ஃப்ரை பேனில் வச்சுக்கலாம். ஃப்ரை பேன் வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தான் செய்ய போகிறோம். ஓரங்களை மட்டும் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஓரத்தில் வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் கடையில் சாப்பிட்ற பீஸா மாதிரியே. நம்ம டைரெக்டாக தவாலை பண்ணுறதுனால இந்த பேஸை வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் மேலே ஓரளவுக்கு வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது. ஒவ்வொரு பக்கமும் ஒரு 30 செகண்ட் போல் வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பீட்சா பேஸை மறுபடியும் எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சாஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கும், பீட்சாவும் சட்டுன்னு வெந்துடும். அதே ஃப்ரை பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடியில் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. அதில் நம்ம பீட்சா பேஸை வந்து வச்சுக்கலாம். நம்ம சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற சாஸை விட இந்த வீட்டில் பண்ணுற சாஸ் ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மொசரலா சீஸோட சப்ஸ்டியூட், அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தடவைக்கோங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டவே திகட்டாது. இது மேலே நம்ம டாப்பிங்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், அப்புறம் நறுக்கின கேப்சிகம், வெங்காயம், ஸ்வீட் கார்ன் எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த டாப்பிங்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே பீட்சாக்கு நிறைய டாப்பிங்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பத்தை பொறுத்து மாறுபடும். டாப்பிங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சீஸை மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா இது நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு பேக் பண்ண வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக பேக் பண்ணுறனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கரெக்டாக ஒரு 7-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பீட்சா சூப்பராக ரெடி ஆயிரும். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி பேஸ் வந்து ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக பேக் பண்ணுறப்போ நம்ம பீட்சா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 7 நிமிஷத்துலேயே பீட்சா வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. உங்களுக்கு கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ பயங்கர சூடாக இருக்கும். பீட்சாவோட பேஸுமே வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மேலே பீட்சா சீசனிங், ஓரிகானோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்க்காட்டினாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு பீட்சா கட்டர் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பீஸா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே இதில் நீங்கள் மைதா மாவு வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவில் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பீட்சாவை நம்ம ஒரு சமமான தோசைக்கல்லில் கூட பண்ணலாம். மூடி மட்டும் போட்டு மூடி வச்சு பண்ணணும். இதே மாதிரி கடையில் போய் பொருட்கள் எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சூப்பரான பீஸா பண்ணியாச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த பீட்சாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணாமல் சிம்பிளான பீட்சா ரெசிபி வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.